ஏஎஸ்டி செய்தி தளத்தின் சிறப்பு செய்தி கண்ணோட்டம். பிகேஆர் கட்சி தேர்தல், டாக்டர் ஜி குணராஜ் உதவி தலைவர் பொறுப்புக்கு போட்டி. இந்த மாத பிற்பகுதியில் நடைபெற இருக்கும் பிகேஆர் கட்சி தேர்தலில் செந்தோசா சட்டமன்ற தொகுதியின் மக்கள் பிரதிநிதியான டாக்டர் ஜி குணராஜ் அவர்கள் தேசிய உதவி தலைவர் பொறுப்புக்கு போட்டியிடுகிறார் என்பதை அறிவிப்பதில் செந்தோசா தொகுதி மக்கள் சேவை மையம் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. மக்கள் நீதி கட்சி பிகேஆர் தேசிய தலைமையின் நேரடி ஆதரவுடன் களம் இறங்கியுள்ள குணராஜ் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி அவர்களுக்கு சிறப்பு ஆலோசகராக இருப்பது ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள இந்த தருணத்தில் இது தெளிவாகவும் தெரிகிறது. மாநில மந்திரி பசாரும் உதவி தலைவருக்கான களத்தில் இறங்கி இருக்கும் நிலையில் அவருக்கான சிறப்பு ஆலோசகரும் அதே தேர்தல் களத்தில் இறங்கி இருப்பதை உற்று நோக்கும் அரசியல் அவதானிகள் தேசிய தலைமையின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இல்லாமல் இது முன்னெடுக்கப்பட்டிருக்காது என்பதை வெளிப்படையாகவே பேசுகின்றனர். அதற்கு தகுந்தார் போல பொது வாழ்க்கையில் நீண்ட அனுபவத்தை கொண்டிருப்பவர் டாக்டர் ஜி குணராஜ். தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இவர் இதற்கு முன் சிலையாங் நகராட்சி மன்றத்தில் கவுன்சிலராக 9 ஆண்டுகள் சிறப்பாக சேவையாற்றி இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் சிலையாங் மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கட்சி எல்லையை கடந்து அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றியவர் டாக்டர் குணராஜ். மலாய், சீன, இந்திய சமுதாயங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்குமான கவுன்சிலராக செயல்பட்ட இவர் அந்த தருணத்தில் பிகேஆர் சிலையாங் கிளை துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். தற்பொழுது செந்தோசா சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து பிரிவு மக்களும் ஆதரிக்கும் வகையில் அயராமல் கடமையாற்றும் டாக்டர் குணராஜ் பிகேஆர் கோத்தாராஜா கிளைத் தலைவர் பொறுப்பிற்கும் போட்டியிடுகிறார். நேரடி அரசியலில் ஈடுபடுவதற்கு முன் ஏராளமான பொது அமைப்புகளிலும் வர்த்தக ஆன்மீக இயக்கங்களிலும் இணைந்து பல்வேறு பொறுப்புகளின் மூலம் மலேசிய இந்திய சமுதாயத்திற்கு கடமையாற்றி இருக்கிறார். MCIS காப்புறுதி நிறுவனத்தின் தலைவராகவும் இப்பொழுது செயல்படும் இவர் மலேசிய இந்து சங்கத்தில் டத்தோ ஆ வைத்தியலிங்கம் தலைவராக இருந்த காலத்தில் ஆலய மேம்பாட்டு பாதுகாப்பு குழுவில் இணைந்து ஆன்மீக பணியை திறம்பட ஆற்றியவர். அதை போல மருத்துவத்துறை சார்ந்த செம்பிறை சங்கம், ரோட்டரி கிளப், இந்திய அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் மூலமும் தன் சேவையை இந்த சமூகத்திற்கு அளித்தவர் மக்கள் தலைவர் டாக்டர் ஜி குணராஜ். குறிப்பாக மலேசிய ரோட்டரி சங்க தலைவராக இவர் கடமையாற்றிய போது அந்த சங்கத்திற்கு பெருமையை தேடி தந்ததுடன் பல்துறை சார்ந்து சமுதாய நல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். நாடு 15வது பொது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் இந்த நேரத்தில் மக்கள் நீதி கட்சியில் நடைபெறும் உட்கட்சி தேர்தலை மிக முக்கியமாக கருதுகிறது தேசிய தலைமை. இடைக்காலத்தில் நேர்ந்துவிட்ட ஒரு சில பின்னடைவை அதிரடியாக சீர் செய்ய வேண்டியிருப்பதை உணர்ந்துள்ள பிகேஆர் தேசிய தலைமை அதற்கு பொருத்தமான தலைமை உருவாக வேண்டும். அதேவேளை பல இன உள்ளடக்கத்தையும் அது கொண்டிருக்க வேண்டும் என்று கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில்தான் மக்கள் தலைவர் ஜி குணராஜ் பிகேஆர் உதவி தலைவருக்கான களத்தில் குதித்துள்ளார். அதற்கு ஏற்றார் போல தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் பிகேஆர் கட்சி உறுப்பினர்களிடமும் டாக்டர் குணராஜுக்கான ஆதரவு அலை எழுந்துள்ளதை செந்தோசா சட்டமன்ற தொகுதி மக்கள் சேவை மையம் அண்மையில் மேற்கொண்ட கண்ணோட்டத்தின் மூலம் அறிய முடிகிறது. மாநில மந்திரி பசாரின் சிறப்பு அதிகாரி என்னும் அடிப்படையில் செந்தோசா தொகுதியை கடந்து மலேசிய இந்திய சமுதாயத்திற்கு தேசிய அளவிலும் கடமையாற்ற வேண்டிய கடப்பாட்டை கொண்டுள்ள குணராஜ் கட்சியில் உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது அவரின் சேவைக்கு இன்னும் உத்வேகத்தையும் ஊந்துதலையும் அளிக்கும் என்று செந்தோசா மக்கள் சேவை மையம் உறுதியாக நம்புகிறது. இந்த வேளையில் மக்கள் தலைவர் டாக்டர் ஜி குணராஜ் ஆற்றும் அரசியல், சமுதாய, ஆன்மீக பணிகள் குறித்து தங்களில் செய்தி தளங்களில் வெளியிட்டு மக்களின் கவனத்திற்கு தொய்வில்லாமல் கொண்டு சேர்க்கும் அச்சு மின்னியல் ஊடகங்களைச் சேர்ந்த அனைத்து தரப்பினருக்கும் செந்தோசா மக்கள் சேவை மையம் தன் நன்றியை முழுமையாக பதிவு செய்கிறது. இந்த நிலை தொடர வேண்டும். மக்கள் தலைவர் குணராஜின் சேவை மலேசிய இந்திய சமுதாயத்திற்கு இன்னும் எழுச்சியுடன் தொடர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பிகேஆர் உறுப்பினர்கள், குறிப்பாக
இந்திய அங்கத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரவு அளித்து தேசிய உதவி தலைவராக குணராஜ் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சென்தோசா மக்கள் சேவை மையம் கேட்டுக்கொள்கிறது.